கைஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்காரம் ரிலேட்டட் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். நான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எதை பற்றி தெரிஞ்சாலும் இதை பற்றி தான். அண்ட் இது வந்து நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் கூட ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபிஷ் எக்ஸிபிஷன் கம் ஃப்ளோரான் காம்படிஷன். இதோட ஸ்பெஷல் என்னன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளஸ் அது வந்து நம்ம ஃபிஷரிஸ் ஹாபியில் இருக்கிறவங்களும் சரி, பிஸ்னஸில் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சரி, சேர்ந்து வந்து இதை டைப் பண்ணி இதை வந்து இந்த காம்படிஷனை ரன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இதுக்கு கோ ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா வந்து தருண் அக்வாட்டிக்ஸ் தருண், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து த பபுள் மெரைன் அக்வாரியம் கதிர் முஸ்தஃபா. நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் ஃபார்மில், ஃபிஷரிஸ் காலேஜில் தான் நடக்குது. இது பார்த்திங்கன்னா மாதவரம் பால்பண்ணையில் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் அப்படியே ஷேர் பண்ணுறேன், அது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனாக உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிங் ஃப்ரைடே, அதாவது June 30, July 1 அண்ட் July 2, அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ கண்டிப்பாக வீக்கெண்டில் தான் நடக்குது, கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து அக்வாரியம் ரிலேட்டடாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், புது புது ஃபிஷஸ் நீங்கள் பார்க்கலாம், எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் நிறைய வரும். அண்ட் ஆல்மோஸ்ட் 250 ஸ்டால்ஸ் கிட்டே போடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபிஷஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ வந்து காம்படிஷன் நடக்கிறவங்க தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபுல் கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வீக்கெண்டில் சும்மா எங்கேயோ வெளியே சுற்றாமல் இந்த மாதிரி இடத்துல வந்து பாருங்கள். முக்கியமாக கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கூட்டுவாங்க, ஏன்னா கிட்ஸ்க்காக ஸ்பெஷலாக நிறைய ஆக்டிவிட்டீஸில் நடத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபிஷ் கோல் ஃபிஷில் வந்து நெட்டாக கேட்ச் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டால்ஸும் நிறைய போடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு டேங்க்ஸு, அக்சசரிஸு, ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டால்ஸ் அங்கே அதில் போட்டுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நீங்களும் வந்து ஏதாவது ஸ்டால்ஸ் வைக்கணும், இல்லைனா வந்து ஃபிஷஸ் எதாவது புக் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் முஸ்தஃபா இல்லைனா வந்து தருணை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டில் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 90 டேங்க்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சுனாங்க. இப்போ அடிஷனலாக ஒரு 10 டேங்க்ஸ் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம் ஆன் பேஸ்ட் ஆன் ஹாபியஸ்ட் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். நானும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று தான் போய் என்னோடய ஃபிஷஸ்க்கான டேங்க்கை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஸ்டில் 10 டேங்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபுட்டை பற்றி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆவின் ஸ்டால்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். டயோலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் பிரபாகர் வந்து அவரோட ஃபுட் ப்ராடக்டை வந்து சாம்பிள்ஸாக வந்து வர ஹாபியஸ்ட் அண்ட் தென் விசிட்டர்ஸ் அண்ட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வந்து டிரைவ் பண்ண முடியாது, எனக்கும் சில விஷயங்கள் தெரியல. ஸோ நான் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தருண் இல்லைனா முஸ்தஃபா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காம்படிஷன்ஸ் ஆட் பண்ணால் அண்ட் காம்படிஷன் ஃபீக்கு மட்டும் 200 சார்ஜ் பண்ணுறாங்க பர் டேங்க்குக்கு. இதிலே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நான் கேட்டகரிஸை பற்றி உங்களுக்கு லைனாக ஒன் பை ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஃப்ளோரான் கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செல்லர் கேட்டகரி, ஹாபியஸ் கேட்டகரி அண்ட் தென் ஓவரால் கேட்டகரின் அப்படி மூணு கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ செல்லர் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜென்சு கேட்டகரி, அதாவது எஸ்ஆர்டி, கம்ஃபாஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் கம்ஃபா கேட்டகரிஸ் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஹாபியஸ் கேட்டகரியிலும் வருது. ஓவரால் கேட்டகரிஸில் மட்டும் நம்ம இந்தியன் பீட்ஸ், அதாவது நீங்கள் ஹாபியஸ்ட்டாக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஸோ இந்தியன் கேட்டகரிஸ் ரெண்டு பேருமே செல்லர் ஹாபியஸ்ட் ரெண்டு பேருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட், இதில் வந்து அவங்களோட இந்தியன் பீட்ஸை வந்து அதில் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் உங்களுக்கு ரெண்டுமே வந்து ரெண்டு கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸும் வந்து ஒன்றா வருவாங்க. மற்றபடி வந்து ஹாபியஸ்ட்டு அண்ட் செல்லர் கேட்டகரி ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. கம்ஃபா, ஜென்சு ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டேங்க்ஸ் இல்லை, நீங்கள் ஏதாவது ஃபிஷஸ் குவாலிட்டியான ஃபிஷஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நீங்கள் தருண் இல்லைன்னா வந்து முஸ்தஃபா காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க டேங்க்ஸ் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் உங்கள் டேங்க்ஸ் உங்கள் ஃபிஷஸை வந்து நீங்கள் அதில் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யோசிச்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து 100 டேங்க்ஸ், 100 ஃப்ளோரான்ஸு, 100 டேங்க்ஸில் ஒரு ஒரே ஸ்பாட்டில் பார்க்கலாம். அது உண்மையில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.